ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிசி எக்ஸ்பிரஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னா, நம்முடைய தமிழக அரசு கலாச்சார அமைப்புல ஒரு நேரடி வேலை வாய்ப்பை அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பிற்கான கல்வி தகுதி பாத்தீங்கன்னா, நீங்க 12th ல இருந்து எனி டிகிரி வரைக்கும் படிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். வயது வரம்பு பாத்தீங்கன்னா 18 வயதுல இருந்து 30 வயதுக்குள்ள இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். சம்பளம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான போஸ்டிங்க்கு ஒவ்வொரு விதமான சம்பளம் கொடுத்துருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு பாத்தீங்கன்னா, நீங்க தமிழ்நாட்டிலிருந்து ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்திலிருந்து மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற எந்த நிபந்தனையுமே கிடையாது. தமிழ்நாடு ஃபுல்லாவே நீங்க ஆண் பெண் என இருவருமே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலை வாய்ப்பிற்கு விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி பாத்தீங்கன்னா 17/1/2020 அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. சரி, இதுல என்னென்ன போஸ்டிங் இருக்குது, இதை எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிற முழு தகவலையுமே இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். சோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதற்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இனி வர மத்திய அரசு மாநில அரசு அறிவிக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் பாத்தீங்கன்னா கலாச்சார அமைப்பினுடைய அபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட் வந்து கீழே கொடுத்திருக்கேன், அதை கிளிக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா ஸ்ட்ரைட்டா உங்களுக்கு இந்த பேஜுக்கு தான் வரும். இது பாத்தீங்கன்னா 4 விதமான போஸ்டிங் கொடுத்து அதிலே சில காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. அதற்கான கேட்டகரி என்னென்ன அப்படிங்கறது இங்கே கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங்கும் என்னென்ன சம்பள விகிதம், என்னென்ன ஏஜ் லிமிட் அப்படிங்கிறத பக்கத்திலே கொடுத்து, கீழே வந்து ஒவ்வொரு போஸ்டிங் கீழவும் வந்து டவுன்லோட் அப்ளிகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கினீங்க அப்படின்னு சொன்னால் அதிலே நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அதுக்கு கீழே வந்தீங்கன்னு சொன்னால் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். இதுதான் பேசிக்கான மெத்தட். இந்த லிங்க் கீழே இருக்குது, நான் வந்து இந்த லிங்க் மட்டும்தான் கொடுப்பேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு இந்த பேஜுக்கு வரும். சப்போஸ் நீங்கள் டவுன்லோட் ஏதாவது உங்களுக்கு எந்த போஸ்டிங்க்கு தகுதி இருக்குது அப்படிங்கிறத அந்த நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி படித்து பார்த்துட்டு அந்த போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து அந்த 4 நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு காட்டுறேன். அதில் என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். வாங்க, இதுதான் வந்து முதல் போஸ்டிங்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம். இதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட்டிவ் அந்த போஸ்டிங்கு. இதில் 3 விதமான காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா டைரக்ட் ரெக்யூமெண்ட் மூலமாக அவங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இதற்கான கல்வி தகுதிகள் என்னென்ன, ஏஜ் லிமிட் என்னென்ன அப்படிங்கிறது இங்கே பக்கத்திலே கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தால் போதும். கூடுதலாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருடம் ஏதாவது அந்த கல்ச்சுரல் ஃபீல்டில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழே இருக்கிற அந்த டிசரபிள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது வந்து முக்கியமானது கிடையாது. ஸோ வச்சிருந்தால் அதாவது முன்னுரிமை அது, கொஞ்சம் முன்னுரிமை கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்டிங்கு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் டிடி எடுக்கிறதுக்கான அட்ரஸும் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா மென் அதாவது ஓபிசி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி எஸ்டி அந்த கேட்டகரிக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. அதே மாதிரி உமன்ஸ் எல்லாருக்குமே அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது அப்படின்ற சொல்லியிருக்காங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த போஸ்டிங்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். இதை வந்து நீங்கள் உங்களுடைய பேசிக்கான டீட்டெயில் எல்லாமே ஃபில் பண்ணி கீழே உங்களுடைய சிக்னேச்சர் போட்டு மேலே உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று ஓட்டிட்டு மேலே இருக்கிற அந்த தஞ்சாவூர் அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதே அட்ரஸ்க்கு தான் நீங்கள் பேங்க்கில் டிடியும் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து முதல் போஸ்டிங்கான அப்ளிகேஷன் அண்ட் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டேன். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்னொன்று பார்க்கலாம் வாங்க. இதுதான் வந்து நெக்ஸ்ட் போஸ்டிங்கான ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம். இதில் என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட். இதில் 2 காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 25 வயதுக்குள்ளே இருக்கணும். அதாவது 18 வயதுலேருந்து 25 வயதுக்குள்ளே இருக்கணும். ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் வந்து அந்த ஏஜ் வந்து மாறுது, அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பிற்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th இல்லை 12th முடிச்சினால் போதுமானது. கூடுதலாக பார்த்தீங்கன்னா டைப் ரைட்டிங்கில் 1 நிமிஷத்துக்கு வந்து 35 வேர்ட்ஸ் வந்து இங்கிலீஷ் அல்லது ஹிந்தியில் வந்து டைப் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழே இருக்கிற அந்த டெசரபிள் குவாலிஃபிகேஷன் வந்து ரொம்ப முக்கியம் கிடையாது. ஸோ அது இல்லைனாலும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 4 போஸ்டிங்குமே அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனும் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டேன். உடனே அந்த 4 டவுன்லோட் பண்ணி பாருங்க. உங்களுக்கான தகுதிகள் எது இருந்ததோ அதற்கு கீழே அப்ளிகேஷன் ஃபார்மும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் அப்ளிகேஷன் எல்லாமே ஃபில் பண்ணி உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எல்லாமே இணைச்சி அந்த மேலே இருக்கிற அந்த தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்கு அனுப்புங்க. அவங்க வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி இந்த போஸ்டிங்க்கு உங்களை தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ தமிழ்நாட்டிலிருந்து எங்கே வேணுமோ அப்ளை பண்ணிக்கலாம். குறிப்பிட்ட மாவட்டம் தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற எந்த நிபந்தனையுமே கிடையாது. முதல்ல சொன்ன மாதிரி நாளைக்கு புத்தம் புதிய ஒரு சூப்பரான வீடியோல வந்து சந்திக்கிறேன். அதற்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் மத்திய அரசு மாநில அரசு அறிவிக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளை நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம். நன்றி.